வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 8-9 நாட்களுக்கு மேலே தொடர் மழை, அதில் 3 நாட்களாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக வடகிழக்கு பருவமழை நம்முடைய குடிநீர் தேவைக்காகவும் நம்முடைய விவசாயத்திற்காகவும் ஏறத்தாழ 60% நமக்கு வடகிழக்கு பருவமழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை என்பது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற அண்டை மாநிலங்களிலே தென்மேற்கு பருவமழை முழுவதுமாக கிடைக்கும். அப்படி தென்மேற்கு பருவமழையின் போது தொடர்ந்து வருகிற கனமழையினாலே அந்த மழை நீரை வெளியேற்றுகிற வடிகாலாக நம்முடைய தமிழக பகுதிகளிலே நீர் திறந்துவிடப்படுவது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆகவே தென்மேற்கு பருவமழை நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட அண்டை மாநிலங்களிலே இருந்து தென்மேற்கு பருவமழையின் மூலமாக வெளியேற்றப்படுகிற நீரினை, அதனால் எந்த விதமான பாதிப்பு நடவடிக்கைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த அறிவுரையின் அடிப்படையிலே பேரிடர் மீட்புத்துறை நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கு உரிய அறிவுரைகள் வழங்கி உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருந்தது. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் போன்றவையில் தொடர் மழை பெய்தபோது, இந்த மலைப்பகுதிகளிலும் கடல் சார்ந்த பகுதிகளிலும் மழை பெய்கிற போது நீலகிரி மாவட்டத்திலே 3-4 தினமாக கனமழை பெய்ததன் காரணமாக, சில குறிப்பிட்ட இடங்களிலே கூடுதலான மழை பெய்ததன் காரணமாக அங்கே நிலச்சரிவுகள் அதிகமான பகுதிகளிலே ஏற்பட்டது. ஏறத்தாழ சிறிய சிறிய நிலச்சரிவுகள் என்று 400+ இடங்களிலும், பெரிய நிலச்சரிவுகள் என்று 55 இடங்களிலும், அதில் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுகின்றவர்களே 42 இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இருந்த போதிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான அறிவுரையின் அடிப்படையில் பேரிடர் மீட்புத்துறை மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக 155 இடங்களிலே நிவாரண முகாம்கள் தயார் நிலையிலே வைக்கப்பட்டது. 155 இடங்களிலே நிவாரண முகாம்கள் வைக்கப்பட்டு 15,000 பேர்கள் மேலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகள், பாதிக்கப்பட பகுதிகளிலே மீட்கப்பட்டு அவர்கள் நிவாரண முகாம்களிலே 5,000+ தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு 3 வேளை உணவும் குடிநீரும் மருத்துவ வசதியும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைக்கிடங்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் ஊடக நண்பர்களான உங்களுக்கும் நன்றாக தெரியும், நீலகிரி மாவட்ட மக்களுக்கும் நன்றாக தெரியும். இது எதுவுமே இல்லாமல் மழை தொடர்ந்து 7-8 நாட்கள் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் எந்த விதமான ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் திடீரென்று அரசு அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மீட்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து முடித்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், நீலகிரி மாவட்ட மக்கள், மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த பொறுப்பு அமைச்சர்கள் அவர்கள் மீதும் நீலகிரி மாவட்ட மக்களுடைய நன்மதிப்பு உயர்ந்திருக்கிறது, நம்பிக்கை பிறந்திருக்கிறது, புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு எங்கே நாம் காணாமல் போய்விடுவோமோ, மக்கள் நம்மளை மறந்து விட்டார்களோ என்று நினைவுபடுத்திக் கொள்வதற்காக அங்கே நாங்கள் நிவாரணப் பணிகளை செய்கிறோம் என்று அங்கே சுற்றி வந்தார்கள். அப்போது மக்கள், இத்தனை நாட்கள் எங்கே போனீர்கள், மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, மழை தொடங்கியவுடன் வந்திருக்க வேண்டாமா என்று அவரிடத்திலே கேள்வி கேட்டு அவர் அதனால் அங்கே கோபம் அடைந்து அந்த காட்சியெல்லாம் ஊடகத்திலே வெளியானது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் பிரதிநிதியுடைய நிலையாக இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவர் கொடுத்த பேட்டியை நானும் படித்து பார்த்தேன். இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கிற கனமழை, தொடர்மழை, அதனால் ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவு இவற்றுக்கெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்காமல்
வெளிநாடுகள் பயணத்திலே கவனம் செலுத்துகிறார் முதலமைச்சர் என்று ஒரு அபாண்டமான பழியை சுமத்தியிருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு செல்வது என்பது அவரை போல சுற்றுலா செல்வதற்காகவோ அல்லது மர்மமாகவோ அல்லது சுற்றுலா தவிர்த்து வேறு ஏதேனும் தேவைக்காகவோ செல்லவில்லை. இது முழுக்க முழுக்க அரசு பயணமாக மருத்துவத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, பால்வளத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, தொழில்துறை என்று துறைகள் சார்ந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்காக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடர்ந்து அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை பெற்றுத்தருவதற்காக இது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மையாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அங்கே உலக முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காக, இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த புனிதமான நடவடிக்கையை கொச்சைப்படுத்துகிற விதமாக ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசியிருப்பது என்பது அவருடைய அரசியலிலே அறவேக்காட்டுத்தனத்தை தான் காட்டுகிறது. இன்னும் அரசியலிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லையோ என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே தொடர்ந்து முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு நேரிலே செல்வது என்பது ஒட்டுமொத்த உலக தமிழினத்தினுடைய வரவேற்பு பெற்ற நடவடிக்கை. அதற்கும் இங்கே நீலகிரியிலே ஏற்பட்டிருக்கிற அந்த நிலைமையை இன்றைக்கு சவாலான பணிகளை எல்லாம் சாதனையாக செய்து முடித்து சாதனை படைத்த முதல்வராக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை பொறுத்து கொள்ளாமல் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பதைப் போல இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அறவேக்காட்டுத்தனமாக அரசியல் செய்கிறாரோ என்கிற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறது. மொட்டங்காலும் முளைக்காலுக்கும் முடிச்சம் போடுகிற கதையாக, மொட்டைத்திரைக்கும் இங்கே முடிச்சு போடுகிற ஒரு கதையாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். நீலகிரி மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்பி கொண்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு படி மேலே சென்று நான் பணிவோடு தெரிவிக்கிறேன், ஆணவத்தோடு தெரிவிக்கவில்லை. பக்கத்து மாநிலங்களெல்லாம் நிலச்சரிவு ஏற்படுகிற போது அங்கே மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டது என்பதையும், இங்கே 400 இடங்களுக்கு மேலே சிறிய பெரிய அபாயகரமான நிலச்சரிவு ஏற்பட்டும் ஒரு உயிரிழப்பு கூட நிலச்சரிவில் ஏற்படாமல் அதை சமாளித்த முதலமைச்சராக இன்றைக்கு நீலகிரி மாவட்ட மக்களுடைய இதயங்களிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் இதுபோன்று நாங்கள் தான் அரசை இயக்குகிறோம், நாங்கள் தான் அரசிலே வரப்போகிறோம், நாங்கள் தான் அரசுக்கு முட்டு கொடுத்திருக்கிறோம் என்று தன்னுடைய கையாலாகாத தனத்தை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாங்கள் அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சர், மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பதும், எப்படிப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பதும், எப்படிப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்பதும் நீலகிரி மாவட்ட மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கே நன்றாக தெரியும். ஆகவே நாங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரிந்தால் போதும், பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விட்டது என்று நினைக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரிந்ததை தெரியாத போல் அவர் நாடகம் ஆடுகிறாரோ என்கிற ஒரு கேள்விதான் நமக்கு இந்த பேட்டியின் மூலமாக தெரியும்.